ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம வந்து இன்றைக்கி கொலக்கட்டை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செய்த அசத்துங்க. இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் பர்த்டே அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சின்ன விசேஷம்னா கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் நம்ம வந்து வெல்லம் வச்சு செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செய்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டுன்னு செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினத்தனம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த கப்பில் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியிலேயே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை, இது ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், நம்ம வெள்ளத்தில் தான் செய்ய போகிறோம். ஜஸ்ட் அந்த மாவு லைட்டாக இனிப்பாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம வந்து சுகர் சேர்த்துருக்கோம். இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கப் அளவு மாவு சேர்த்துக்கிறலாம். ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் மாவு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து உடனே கலந்து விட்டுருங்க, கட்டிப்படாமல் சட்டுன்னு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஆற வச்சிடலாம். இதை இப்போ நல்லா கலந்தாச்சு, மூடி போட்டு மூடி இதை நல்லா ஆறட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஆறி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஆறி இருக்குது. இது நல்லா வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொலக்கட்டை தயார் பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து உள்ளங்கைகளில் வச்சு உருட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே தயார் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம பாயாசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு வந்து நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், அப்போ தான் பாயாசம் கரெக்டாக வரும், இல்லாட்டி ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துடலாம். சும்மா அப்படியே வந்து நீங்கள் சேர்த்துடலாம், ஒன்றொன்றா எடுத்து போடணும்னு கிடையாது. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சுட சுட மாவில் சேர்த்து தான் அந்த மாவை வந்து கிளறி இருக்கும், அதனால் ஏற்கனவே கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கப் அளவு இதில் பால் சேர்த்துக்கிறலாம். பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். ரவை வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ரவை சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால பாயாசத்துக்கு வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அடுத்து ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவு கூட சேர்த்துக்கிறலாம். நான் வந்து இன்றைக்கி பாகு வெல்லம் சேர்க்குறேன், அதனால் கரண்டியில் எடுத்து சேர்க்குறாப்புல இருக்குது. நீங்கள் நார்மலான வெல்லம் சேர்த்திங்கன்னா பொடி பண்ணிவிட்டு 1/2 கப் மெஷர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி சட்டுன்னு கரைஞ்சிரும் வெல்லம் வந்து, அந்த பால்லாம் சூடாக இருக்கிறதுனால சட்டுன்னு கரைஞ்சிரும். சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வெல்லமே நீங்கள் சேர்க்கணும். இப்போலாம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம்ல, அதனால் வெல்லம் சேர்க்கும் போது அது திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் இதில் நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் வந்து வறுத்து சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய்யில் வந்து நான் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை சேர்த்தாச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, பாரம்பரியமான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. Thank you, bye-bye.